என்னுடைய பேர் பிரபு. நான் வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன், திருவொலி அறக்கட்டளை அப்படிங்கிறத பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் ஆன்மீக சேவையும் செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் இது என்னுடைய ஊர் சிறுவாணி, சிறுவாணியில் தான் என்னுடைய வீடு எல்லாமே. எனக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு கார் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப நல்லா தேடிட்டுருந்தோம். அப்படி நான் பார்க்கும்போது முதல்ல போயிட்டு நான் ஹூண்டாயில் கிட்டாக தான் நான் பார்த்தேன். அந்த டெஸ்ட் ட்ரைவ் வேறு நான் பண்ணேன். நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜீப்பு மாடல் போய் பார்த்தோம், அதையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். சரி, எக்ஸ்யூவி மாடலில் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கும்போது ஹெக்டரும் கியாவும் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்போ நான் அதெல்லாம் போயிட்டு ஷோரூமில் நேரடியாகவே நான் பார்த்தேன். போய் பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு ஓட்டி பார்த்தேன். அப்புறம் கடைசியாக மகேந்திராவும் நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம், ஏன் இவ்வளவும் பார்த்துட்டோம், அதையும் நம்ம செஞ்சிடலான்னு வந்து நான் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா இந்தியன் பிராண்டில் மகேந்திராவில் இப்படியெல்லாம் ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். உள்ளே வந்து நான் பார்க்கும்பொழுது அவங்க சொன்ன ஆப்ஷன், அதில் இருக்கக்கூடிய கம்ஃபர்டபுள் எல்லாமே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ எனக்கு டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்தாங்க. அந்த டெஸ்ட் ட்ரைவை வந்து நான் செஞ்சு பார்த்தேன். நான் என்ன எதிர்பார்த்தனோ, எனக்கு என்ன விருப்பமாக இருந்ததோ அது அழகாக கொடுத்துருந்தாங்க. அதை நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு இவ்வளோ காரையும் பார்த்துட்டு எல்லாத்த விட எனக்கு கொஞ்சம் ஹை லெவலில் கிடச்சிது அப்படின்னா இந்த XUV300 தான். அப்புறம் நான் அந்த நிமிஷமே நான் முடிவு பண்ணிட்டேன், இதை தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு. இது ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த CAI-ல இங்கே இந்த டீலருங்க நடந்துக்கிட்ட விதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்கிட்ட ஏற்கனவே 4-5 கார் இருக்குது, எல்லா ஷோரூமுமே எனக்கு பழக்கங்கள் இருக்குது. ஆனால் இவங்க நடந்துக்கிட்ட ஒரு முறையும், என்னை வரவேற்ற முறை, எனக்கு அவங்க எக்ஸ்பிரஷன் பண்ண ஒரு நடவடிக்கை எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக, அழகாக, கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதாவது இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு சமூக சேவை பண்ணேன், அடுத்தவங்களுடைய வாழ்க்கை தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் செய்வேன். ஆனால் நான் இங்கே வந்த பிறகு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவங்க எல்லாருமே இன்னொருத்தவங்களுக்கு என்ன தேவை, இவங்களுக்கு என்ன பிடிக்கும், இவங்களுக்கு என்ன கொடுத்தா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிறுவனம் எனக்கு செஞ்சு கொடுத்ததை, நான் மக்களுக்கு செய்கிறத இவங்க எனக்கு செஞ்சு கட்டினாங்க. அந்தளவுக்கு நான் இதை ஃபீல் பண்ணேன், உண்மையாகவே உணர்ந்து பார்த்தேன். அவ்வளோ ஒரு கரெக்டாக 100% இதை என்னால் சொல்ல முடியும். இன்றைக்கி அந்த காரை நான் வாங்கி டெலிவரி பண்ணி நான் முதல்முதலாக என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய தாய் தந்தையிற்கும் அதை எடுத்துகிட்டு போகும்பொழுது எல்லாருக்குமே ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் சந்தோஷமாக இருக்கேன், அதனால் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ எனக்கு நான் ஏன் சந்தோஷமாக இருக்கிறேன்னா, நான் கேட்டது எல்லாமே இந்த காரில் இருந்துச்சு. இந்த டீலர் எங்கள் அந்த அளவுக்கு எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க, அமைச்சு கொடுத்தாங்க. எனக்கு ஏற்ற நம்பர் முதற்கொண்டு எல்லாமே என் கூட பிறந்த மாதிரியும் என் கூட இருக்கிற மாதிரியும் அவங்க ஒரு ஃபேமிலியாக எனக்கு அழகாக கொண்டு போய் இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு எந்த ஒரு குறையுமே அவங்களுக்கு சர்வீஸ் முதற்கொண்டு அந்தளவுக்கு எல்லாமே கூடவே இருந்து பார்க்குறாங்க. அந்தளவுக்கு அற்புதமான ஒரு கார், என்னால் எந்த அளவுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு ரெஃபர் பண்ண முடியுமோ, மற்றவங்கள்ட்ட இதை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, நிச்சயமாக நம்ம இந்தியாவுக்காகவும் இந்த நிறுவனத்துக்காகவும் இதை நான் செய்யணும்னு, இதை ஒரு சேவையாக நான் கொண்டு போகணும்னு நான் உண்மையாகவே நான் விரும்புகிறேன். இதை செயல்படுத்தி இந்த மக்கள் பயன்படணும். இன்னும் நிறைய பேர் இதை வந்து தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு இது வெளில தெரியாமல் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நானே இவ்வளோ தூரம் போயிட்டு வந்து இங்கே வந்த பிறகு தான் தெரியுது எனக்கு இதில் என்ன இருந்ததுன்னு. நான் ஒருவேளை எனக்கு வரலன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கேன். இது போல் மக்களுக்கு பல பேருக்கு இது எனக்கு தெரியல. இது விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், இது நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். அதனால் இது ஒரு தொடக்கமாக இருக்கும். நான் வந்து இதை வெளிப்படுத்துகிறேன், இதை வெளிப்படுத்தி மக்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி இந்த நிறுவனம் நன்கு வளரணும்னு மனதார வாழ்த்துறேன். மிக்க நன்றி.